வெல்கம் டு கிச்சன் ரகளை. இப்போ நான் கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம், செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் இந்த குண்டு கம்புன்னு சொல்லுவாங்க, இந்த கம்பு எடுத்திருக்கேன் நான், விவசாய கம்புன்னு சொல்லுவாங்க இதை. இந்த கம்பு எடுத்திருக்கேன், இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இது ஒரு டம்ளரு போட்டு இதை நம்ம கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், கம்பு நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும் நமக்கு. இது வந்து கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நான் வாங்கினதில் கல் எதுவும் இல்லை. அப்படி கல் இருந்ததுன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறின பின்னாடி நம்ம இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது 15 லிருந்து 20 நிமிஷம் கம்பு நான் ஊற வச்சது. இப்போ வந்து தண்ணியை வடிச்சிடலாம், நல்லா சுத்தமாக வடிச்சிருங்க. ஒரு தட்டு போட்டு நான் இப்போ இதை வடிச்சிட்றேன். பாருங்கள், இது தண்ணி நல்லா நான் வடிச்சிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி கப்பில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது மிக்சியில் நம்ம எப்படி அரைக்கணும்னா, மிக்சியில் 1 மட்டும் வச்சு ஒரு நிமிஷம், அது கம்மியாகவே நீங்கள் ஆன் பண்ணிட்டு திரும்ப 1 வச்சு திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு 1 வச்சு தான் அரைக்கணும். எடுத்துகிட்டு திரும்ப சுற்றி தள்ளி விட்டுட்டு திரும்ப மறுபடியும் ஒரு 2-3-4 டைம் அரைச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி கால் கால் கம்பு உடஞ்சி வரணும் உங்களுக்கு. இப்போ இது பாருங்கள், இதில் நம்ம இது பண்ணிவிட்டு இது கட்டி இருக்கும், அடியில் நம்ம கொஞ்சம் கட்டி இருக்கும், அதை வந்து கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. கொஞ்சமும் கட்டி இல்லாமல் நம்ம எடுத்து விட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் கம்பு எடுத்தேன். இதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 5 டம்ளர் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இது அடுப்பில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இது தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கம்பு போட்டுக்கலாம். இது வந்து இப்போ நம்ம உப்புமாவுக்கெல்லாம் இந்த வெள்ளை ரவை போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும், இல்லைனா அப்படியே போட்டுட்டிங்கன்னா கட்டி வந்துடும். நீங்கள் இதை எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இது எல்லா கம்பும் போட்டுட்டேன். நான் அரைச்சது எல்லாமே இந்த மாதிரி நல்லா கூல் மாதிரி வரும். மீடியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இப்படி கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், கட்டியே இல்லை, கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிண்டிடுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு. நான் வந்து மீடியமில் வச்சுட்டு இப்போ நல்லா கிண்டினேன். இப்போ இது ஒரு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம நல்லா சிம்மில் வச்சிடலாம். இனிமேல் வந்து நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணுன்றது இல்லை. இப்போ இது வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு டைமும் வந்து இப்படி எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கனாவே போதும், அடியும் பிடிக்காது, இனிமேல் வந்து ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகுது சிம்மில் வச்சு. அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சதுனால நல்லா கெட்டியாயிடுச்சு. நான் அப்பப்போ கிண்டி விட்டேன் இதை. இது அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சுத்தமாக அடி பிடிக்கல. இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. அது மாதிரி கம்பு வெந்துருச்சான்ட்டு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரியும், கம்பு நல்லா வெந்திருக்கும். கம்பு நல்ல சாப்பாடு மாதிரி நல்லா மொட்டு மொட்டாக வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இதை நான் அப்படியே மூடி வச்சிட்றேன். இது வந்து நான் நாளைக்கு குடிக்கிறதுக்காக இன்றைக்கே தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி நைட்டு செஞ்சு வச்சிட்டோன்னா நாளைக்கு மதியம் இது குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். திரும்ப காலையில் எடுத்து இதில் தண்ணி ஊற்றி வைக்கணும். இப்போ இது வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நாளைக்கு இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம 10 ல இருந்து 15 நிமிஷம் வரலாம் கூட வேக வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு அடியும் பிடிக்காது, நல்ல கெட்டி ஆயிடும். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது சுற்றி தொடச்சி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். பாருங்க கம்பு சாதம் அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மூடி வச்ச பின்னாடி நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கழித்து திரும்ப பிளேட்டில் தண்ணி நிற்கும் ஃபுல்லாக, அதை கீழே எடுத்து விட்டுட்டிங்கன்னா போதும், உள்ளே தண்ணி இறங்காமல் இருக்கும். இது வந்து நம்ம நாளை காலையில் பார்க்கலாம். இது நான் இப்போ நைட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து நாளை காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நேற்று நைட்டு செஞ்சது கம்பு சாப்பாடு, இப்போ அது வந்து நல்ல கெட்டி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கெட்டியாக இருக்குது. சாப்பாடு மாதிரி நல்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரும், நல்ல கெட்டி. அப்படி கரண்டியில் எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நான் காலையில் தண்ணி ஊற்றி வச்சிடறேன் மதியம் சாப்பிட்றதுக்காக. இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிட்டா நல்லா சில்லுன்னு இருக்கும், ப்ளஸ் தண்ணி ஊற்றி உங்களுக்கு கரைச்சி குடிக்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நிறைய மூழ்கிற அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றி வச்சிட்றேன். நம்ம மதியம் வந்து இதை வந்து கரைச்சிக்கலாம் எப்படின்றது பார்க்கலாம். பாருங்கள் இது கம்பு சாதம் ஃபஸ்ட்டு கரைக்கிறது முன்னாடி நான் ஒரு கப்பு தயிர் நேற்றே போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த தயிர் வந்து நம்ம மோர் சிலுப்பிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக சிலுப்பிக்காமல் ரொம்ப தண்ணியாக எடுக்காமல் கொஞ்சம் மோர் கடைஞ்சிடலாம். தயிரோட போட்டோம்னா கொஞ்சம் தயிராக அப்படி அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மோராக எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ மோராக இது கடைஞ்சிடலாம் நம்ம. பாருங்கள் இது காலையில் தண்ணி ஊற்றி வச்சது, நான் இப்போ எடுத்து கரைச்சிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம இதில் இருக்கிற தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணியும் ஊற்றிட்டு நீங்கள் வேணுன்ற அளவு எடுத்து வச்சுட்டு திரும்ப மறுபடி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இது ஒரு நாள் வரலும் நல்லாயிருக்கும். திரும்ப உங்களுக்கு வந்து இல்லை நிறையா இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கனாலே ரெண்டு மூணு நாள் நாளும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை கரைச்சிடலாம். அதாவது நல்லா உப்பு போட்டுக்கோங்க. கரைக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. கம்பங்கூழ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம இப்போ மோர் கடைஞ்சி வச்சுருந்தோம். மோர் ஒரு கப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம மோர் ஊற்றிடலாம். பாருங்கள் கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதுக்கு தொட்டுக்க காய் எப்போவுமே ஏதாவது ஒரு காய் பொரியல் செஞ்சுருவேன். அந்த காய் தொட்டு குடிக்கும்போது உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வடகம் வச்சால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. இது வெங்காய வடகம், இது கொத்தவரங்காய் பண்ணது. இது வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா உடம்பு குளிச்சு இதோடு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில்.